ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் பத்தி தான் பார்க்க போறோம், ஒரு அவேர்னஸ் மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆல்னு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 700-800 அப்படின்ற மாதிரி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு சரியான அவேர்னஸ், இதோட சீரியஸ்னஸ் யாருக்கும் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிய வரும்னு நான் நம்புகிறேன். கொரோனா அஃபெக்ட் ஆன பீப்புள் ஒழுங்காக மூச்சு விட முடியாது, ஓகேங்களா? சரி, உங்களால் ஒரு நிமிஷம் மூச்சு விட முடியாமல் அப்படியே இருக்க முடியுமா? முடியாது. இல்லை, கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு குழந்தை மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை பாருங்க. ஓகே, கொரோனா அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கும் போதோ அந்த டியூப் செலுத்தும் போதோ, அதாவது இன்செக்ட் பண்ணும் போதோ எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த கிளிப்பை பாருங்க. தென் இது தொற்று கிருமினால கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன பீப்புள் கிட்ட உங்களை பார்க்க கூட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது. ஓகே, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க குணம் அடையலை, காப்பாற்ற முடியல, இறந்து போயிடறாங்கன்னு வைங்களேன், வைரஸ் இன்ஃபெக்டட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பாடியை கூட தரமாட்டாங்க. இத்தாலியில் கொரோனா அஃபெக்ட் ஆகி இறந்து போன பாடியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்கள். கவர்மெண்ட் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், போலீஸ் சொல்கிறத கேளுங்க, குவாரண்டைனாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க. இப்போ ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணிக்கிற டைமில் வெளில போயிட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு அதை சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். வெளில போய் பொருள் வாங்குறத கூட கம்மி பண்ணுங்கள். தென் தேவையில்லாமல் வெளில போகாதீங்க. டாக்டர்ஸ், போலீஸர்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்க தாங்க ரியல் ஹீரோ, ரியல் காட். எல்லாமே அவங்க வீட்டுக்கு கூட போகாமல், அவங்க ஃபேமிலிஸை பார்க்காம அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே யாருக்காகங்க? நமக்காக தாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ், கொரோனா இவ்வளோ தொற்று இருக்குது, டேஞ்சரான தொற்று அப்படின்னு தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கூடவே இருந்து அவங்களை குணமடைய வைக்கிறதுக்கு அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மே மாதம் உச்சி வெயிலில் நமக்காக நின்றுட்டு நம்ம ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றிட்டு வராங்க, இந்த காவல் தெய்வம். தென் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ் இவங்க கூட தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு வராங்க. இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்குறாங்க. எல்லாம் யாருக்காகங்க? நமக்காக தான். இவங்க வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கல, அவங்க சொல்கிற ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம எப்பயுமே நோயைக்கிட்ட தான் போராடணும், நோயாளிகள்கிட்ட இல்லைங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? மே 17 லாக்டவுன் முடியுது, தளர்வு பண்ணிடுவாங்க போல, அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நார்மல் லைஃப் எப்படியோ அந்த மாதிரி எல்லா கடைகள் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன தான் தளர்வு பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணாலும் நம்ம உயிர் நமக்கு முக்கியங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன ரூல், கவர்மெண்ட் சொல்கிற ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கொரோனாவோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருந்தாலோ தெரிஞ்சிருந்தாலோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? தேங்க்யூ.